வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பாஜக ஆனாலும் திமுக வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அப்போ கோபேக் மோடி நான் இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. நாங்கள் நினைக்கிறோமோ போகிறோமோ அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்தத்தானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது. அது ஒவ்வொன்றா ஒரு வண்டியில் டயர் ஒன்றா கழுட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு டயர் பிடிக்கிட்டு போயிட்டு இன்னும் ரெண்டு டயர் போயிட்டு இருக்குது. அது அப்படியே இப்போ தான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3,50,000 கோடி வாங்கினது தான் இந்த குழுவினுடைய சாதனை. அவர் தான் அழைப்பு சொன்னார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமித்தனமான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மற்றவர் கூட்டணியைச் சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள்? இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள். நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம். அதில் கூட்டணி வகித்தது திமுக. அது இரண்டும் சேர்ந்தால் நீட் தேர்வை கொண்டாந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி, சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சரி, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார். பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கட்டு சொன்னார். இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் கலப்பிச்சிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக இதுவரை குரல் கொடுக்கவில்லை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துடைய செயல்பாடுகள். இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 2019 வரை எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் நாடாளுமன்றத்தில் 16,619 கேள்விகள் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. 16,619 கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 நாடாளுமன்றங்கள் இருக்கின்றார்கள். அவருடைய கேள்வி 9,695 தான். ஆக 7,000 கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள். அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற 16,619 கேள்விகளை கேட்டு சாதனை படுத்துகின்றார்கள். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 38 திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்றங்கள் 38 பேர் இருந்தாலும் வெறும் 9,695 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா யார் சிறப்பாக செயல்படுறாங்க? ஆனாலும் திமுக வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்க மீது ஒரு விமர்சனம் எழுப்பி வராங்க. உங்களுடைய பதில் என்ன? யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேளோ விளையாட்டு நடந்ததில்லை, நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்போ யார் வந்தா
பிரதமர் தானே அழைச்சாங்க, அத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல, அப்போ கோபேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது, காவிரி நதி பிரச்சனை வந்த பொழுது, 22 நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை, விவசாயிகளுடைய குரலை, நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படைத்தோமோ அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி நமக்கு தீங்கி விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு மிந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றம் போகிறார். இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா? இது எதற்காக சொல்லிட்டேன் சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது. ஒருத்தரும் கிடையாது, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதாவது லட்சக்கணக்கில் முத நீட் தேர்வு ரத்து செய்வோம், ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்துனாங்க, அது போயிட்டு. அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரதே ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து செய்யறோம் சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க, ஊர் பூரா வாங்கினாங்க, அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க. அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம், ஏன்னா எங்கேயுமே இடமில்லை, சேலத்தை இடம் தேர்வு இடத்தை தேர்வு செய்து நாங்கள் திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காட்டில் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். அது ஒவ்வொன்றா ஒரு வண்டியில் டயர் ஒன்றா கழுட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 டயர் இருந்தா ஒரு 2 டயர் தான் போயிட்டு இருக்குது. அந்த 2 டயர் முழுசாக போய் சேருமா இல்லையா தெரியல, ஏன்னா 4 டயர் இருந்தால் தான் கார் போய் கரெக்டாக இலக்கு அடைய முடியும். ஒரு காருக்கு 4 டயர் தான் இருக்குது, இப்போ 2 டயர் பிடிக்கிட்டு போயிட்டு, இன்னும் 2 டயர் போயிட்டு இருக்குது, அது அப்படியே இப்போ தான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும். கலண்டு போடல, கலண்டுட்டு போயிட்டு, கலண்டு போகிற டயர் இல்லை, தனித்தனியாக கலந்து ஓடிட்டுது. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்கலை, தேர்தல் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல். அப்படி காலம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டுருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் எந்த கட்சி எங்கே இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்கள். சரி, 3 நாள் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, எங்கேயாவது டிவியில் போடுறீங்களா சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன், நிதிநிலை அறிக்கையில் அழகாக பேசினேன், உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அழகாக தெரிவித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன அழகாக விவரித்தேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமைக்கு அதிமுக தான் சொந்தம். 2035 தமிழ்நாடு அடைய வேண்டிய உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 அடைஞ்சிட்டோம். இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு, இது நாங்கள் ஏற்கனவே அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். 3,53,000 ரூபா கடன் வாங்கினதை மிச்சம், 3,53,000 கடன் வாங்கியிருக்குது. அப்போ எத்தனை புயல், கஜா புயல், வர்த்தா புயல், என்னென்னமோ புயல்,
நிறைய புயல் வந்தது, வறட்சி வந்தது, அத்தனையும் தாக்கு பிடிச்சி நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்போ ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க, தமிழ்நாடு கடல் ஆக்கிட்டாங்க. நாங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து 515,000 கோடி பத்தாண்டு காலத்தில் இருந்தது. அதுக்கு முந்தி ஒரு 11 அம்மா முதலமைச்சர் ஆகும்போது 114,000, அதை கழித்தா 401,000 கோடி தான் கடை. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்வென்ற ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3,50,000 கோடி வாங்கினது தான் இந்த குழுவினுடைய சாதனை. யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கனிமொழியிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அவர் தான் அழைப்பு சொன்னார், எங்க எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா திறப்பு விழாவுக்கு வள்ளினாலும் பரவாயில்ல, தடுத்து எவ்வளவு தடுத்து நிறுத்தினாங்க உங்களுக்குலாம் தெரியுமில்ல. அடக்கம் பண்ணவங்களை கூட அதை தோண்டி எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணணும் செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தது யார் என்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. திரு கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இரவோடு இரவாக யாரெல்லாம் இதை என் புரட்சி தலைவி அம்மா அடக்கம் செய்த மீது வழக்கு போட்டார்களோ அவரெல்லாம் இரவோடு இரவாக வாபஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா யார் காரணம்? அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், ஏன்னா இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படி வழிநடத்தலை. அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சோம். மக்கள் தான் எங்களை எஜமானர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.